வெல்கம் டு சகதமிழ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்சி ஜிடி கோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து நம்மளோட வந்து கூகுள் ஃபார்ம் ப்ளஸ் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது, அது போக வந்து ஷெடியூல் எப்போ வருன்றதெல்லாம் பார்த்துட்டோம். நம்மளுக்கு எக்ஸாம் டேட்டும் அவுட் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் கூகுள் ஃபார்ம் ரெஸ்பான்ஸில் வந்து நிறையா பேர் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வேணும், ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க. அவங்களுக்காக வந்து உங்களுக்கு வந்து டேட் வந்துட்டனால அவங்களுக்கான ஒரு அப்டேட் வந்து இப்போயே கொடுக்குற ஒரு நிலை வந்து வந்துருச்சு. என்னென்னா வந்து உங்களுக்கு இந்த ஆஃப்லைன் கோர்ஸுன்றப்ப வந்து வர திங்கக்கிழமை, அதாவது நம்மளுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்ததுனால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு லேட்டாக பண்ணலான்னு இருந்தோம், பட் வந்து எக்ஸாம் டேட் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 13th அன்னைக்கு சரிங்களா, 13th செப்டம்பர் அன்னைக்கே வந்து உங்களுக்கும் வந்து கிளாஸஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதுக்கான பேட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த அட்மின் நம்பர் சரிங்களா, இந்த அட்மின் நம்பருக்கு வந்து கால் பண்ணி வந்து எவ்வளோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து எவ்வளோ, அதே மாதிரி வந்து மற்ற எல்லா டீட்டெயில்ஸ், அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. பட் வந்து கோர்ஸில் உங்களுக்கு என்ன போகுது அப்படின்னா ஆன்லைனில் போக போகிற ஷெடியூல் இதில் போக போகிறது கிடையாது சரிங்களா. உங்களுக்கு இந்த ஷெடியூலும் டெஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா. இல்லை நம்மளுக்கு அதில் வந்து 60 நாள் கம்ப்ளீட் பண்ணுவோமா, இல்லை வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 45 டேஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மற்றபடி எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, சிலபஸில் எந்த சேஞ்சுமே கிடையாது, கண்டென்ட்டில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஆனால் அங்கே விட உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆஃப்லைனில் இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு 10 சம்ஸ் வந்து எங்களால் வந்து சால்வ் பண்ணி காமிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆஃப்லைன் கிளாஸு. அது போக வந்து இங்கே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இங்கே வந்து அவைலபிளாக இருக்கா, தங்கி படிக்கலாமா, எப்படி கிளாஸஸ் எப்படி போகும்னு. கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து 10 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக வந்து நம்மளுக்கு வந்து பண்ண முடியாது, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு நான் வந்து இப்போ வீக்கெண்ட் பேட்ச் மட்டும் போட்டுன்னு உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னால் வந்து ஏமாற்ற முடியாது சரிங்களா. உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நார்மல் பேட்ச்சில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு 60 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் சிலபஸ் இருக்குது, ஆப்டி கம்ப்ளீட் பண்ணணும், ரீசன் கம்ப்ளீட் பண்ணணும், ஜென்ரல் கம்ப்ளீட் பண்ணணும், இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணணும். அது போக உங்களுக்கு டெஸ்ட் வேறு நாங்கள் வச்சு அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஒரு கோர்ஸ் வேறு உங்களுக்கு வந்து கொடுப்போம் சரிங்களா. இது எல்லாமே பண்ணுறப்ப நீங்கள் 45 டேஸ் தான் வந்து கோர்ஸில் இருப்பீங்க. அடுத்து வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நாள் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபுல் டெஸ்ட், அதோட அனாலிசிஸ், அந்த ஃபுல் டெஸ்ட்டில் எப்படி மார்க் எடுக்க போகிறோம் சரிங்களா. மற்றவங்களோட நீங்கள் எப்படி அதில் வந்து ஸ்ட்ராட்டஜியாக வந்து முன்னாடி வரலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்மளுக்கு 13th தேதி நடக்க போகிற இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம். மற்றபடி உங்களுக்கு எதாவது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட்டாக இருந்தால் அந்த அட்மின் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு 10 மணிக்கு மேலே கால் பண்ணி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் ஒரு 9 o'clockலேருந்து நைட் ஒரு 8 o'clockக்குள்ளே வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க சரிங்களா. அவ்வளோதான், தேங்க்யூ.